வணக்கம், வெல்கம் டு ஜவு மிட்டாய். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் ஜவு மிட்டாய் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நூடுல்ஸ் தெரியும், ஆம்லேட் தெரியும், அது என்ன நூடுல்ஸ் ஆம்லேட் அப்படி தான் நானும் யோசித்தேன். ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸை போட்டு வேக வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் 2 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வெந்துடுச்சு, தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது ஒரு போலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போடுறேன். அடுத்து பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். உப்புத்தூள் தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு. உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம், கலக்க போகிறோம். இப்போது மேகி நூடுல்ஸ்க்கு வந்திருக்கிற மசாலா பேக்கெட்டையும் போட்டுக்கலாம். அடுத்து வேக வச்சுருந்த மேகியும் போட்டுக்கலாம். நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணுறோம். சைட் பை சைட் நான் தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், ஆயில் போட்டு. இப்போ அது நல்லா சூடாயிருக்கும். இப்போ மெதுவாக தோசைக்கல் மேலே கொட்டுறோம். கொட்டிட்டு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு 2 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். அப்போது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடும், வெந்துடுச்சு. இப்போ மேலே ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி போட்டுக்கலாம். திரும்ப இன்னொரு சைடு வேக வைக்கிறதுக்கு அந்த பிளேட்லேருந்து மெதுவாக தோசைக்கல் மேலே போட்டுக்கலாம். இன்னொரு 1 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். வெந்துடுச்சு நூடுல்ஸ் ஆம்லேட், அவ்வளோதான். இப்போ இதை நான் 4 கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நூடுல்ஸ் ஆம்லேட் ரெடி. ஆம்லேட்டில் நூடுல்ஸை வேக வச்சு போட்டால் நூடுல்ஸ் ஆம்லேட் தானே யோசிக்கிறீங்க? ஆமாம், அதே தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.